வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ரவையை வச்சு நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சி தோசையும் அது கூடவே அதுக்கு பொருத்தமான கார சட்னி, இது ரெண்டு தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. வாங்க பண்ணுற ஸ்பாஞ்சி தோசையும் அது கூட இந்த கார சட்னியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன், அதில் மெஷரிங் கப்பால் முக்கால் கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது நீங்கள் லேஸ் அவல், கெட்டி அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எங்கிட்ட கெட்டி அவல் இருந்ததால் நான் அது தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அவலை நாம் ரெண்டு தண்ணி போட்டு கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவல் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இந்த ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக எந்த கப்பு வீட்டில் யூஸ் பண்ணீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு கூட அளந்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்துக்கோங்க. இப்போ அதே மெஷரிங் கப்பால் அரை கப் அளவுக்கு லேசான புளிப்புள்ள தயிர் எடுத்திருக்கேன். தயிர் கொஞ்சம் லேசாக புளிப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா கலந்துட்டு நம்ம கெட்டி அவல் எடுத்திருக்கோம், ரவையும் ஊறணும், அவளும் நல்லா ஊறி வந்ததுனால தான் நமக்கு தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற விட்டோம்னா அவல் நல்லாவே ஊறி வந்துடும். இதுவே நீங்கள் லேஸ் அவல் எடுக்கிற மாதிரி தான், ஒரு 10 நிமிஷம் கூட போதும், சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். நீங்கள் எடுக்கிற அவலை பொறுத்து தான் ஊற டைம் எடுக்கும். இப்போ அது ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கார சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு நம்ம ரஃபாகவே கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைக்க போகிறதால நம்ம வதக்கலாம் போல் பச்சையாக தான் அரைக்க போகிறோம். அதனால் நான் அந்த மாதிரி ரஃபாகவே கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நான் ஒரு மிக்சி கப்பில் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 10 பல் சின்ன பல் தான், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தோல் எடுக்கிற தோலோடு தான் சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே காரத்துக்கு 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதை தோசையோடு சாப்பிடும்போது உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ சட்னி பார்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நான் பாருங்கள் பார்க்குறதுக்கு சட்னி எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம கார சட்னிக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு காரமும் அவ்வளோவா தெரியாது. இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் நான் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அந்த உளுத்தம்பருப்பு செவந்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இது ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்புமே நல்லா செவந்துருச்சு. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிக்கும் போது நமக்கு நல்லா சட்னி வாசனையாக இருக்கும். இப்போ நமக்கு சட்னிக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சிருந்த சட்னியை இந்த கடாயில் ஊற்றிடலாம். இப்போ சட்னி கடாயில் ஊற்றிட்டு அது கூடவே மிக்சி கப்பால் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஜாஸ்தி தேக்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனால தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சில பேருக்கு அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை பிடிக்கும், அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணலாம். தாளிப்பு இந்த கடாய் ஹீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு அந்த பச்சை வாசனை பிடிக்காது, அந்த மாதிரி உள்ளவங்க நல்லா கலந்து விட்டுட்டு சட்னி கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தேன் சட்னி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறேன். இப்போ நான் சட்னி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சட்னி நல்லா பார்க்குறதுக்கு இவ்வளோ நல்லா அருமையாக இருக்குன்னு. இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணுற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து வச்சுருந்த அவல் ரவை நல்லாவே ஊறி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி எதுவுமே நல்லா கெட்டி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா தண்ணி இழுத்துட்டு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இந்த அவலையும் ரவையையும் நம்ம ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ நான் தான் ரவையும் அவளையும் மிக்சி கப்பில் மாற்றிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் அதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட குறகுறப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு ரவை அந்த அவல் நல்லா ஊறி இருக்கிறதால நல்லா மஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடுறேன். இப்போ நான் மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ தான் மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே நான் ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். இது ஆப்ப சோடா ஆப்ஷனல் தான். நீங்கள் அந்த தோசை நல்லா சாஃப்டாக ஓட்ட ஓட்டையாக வருது பாருங்கள், அது உங்களுக்கு வேணும்னா ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அது வேண்டாம், நார்மல் தோசை மாதிரி இருந்தால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆப்ப சோடா சேர்க்க வேண்டாம். சில பேர் ஆப்ப சோடா சேர்க்கறது விருப்பப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க சேர்க்காம நீங்கள் அப்படியே தோசையாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அந்த ஆப்ப சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். மாவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ நமக்கு தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் போட்டு வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா காஞ்சிடுச்சு. நீங்கள் நார்மல் தோசை கல்லில் கூட ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் லைட்டாக எண்ணெயை நான் தடவி விட்டுக்கிறேன். இப்போ நான் எண்ணெய் நல்லா தடவி விட்டுட்டேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இந்த மாவை பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றிட்டு தேய்ச்சியெல்லாம் விடக்கூடாது. ஊற்றிட்டு நம்ம அப்படியே விட்டணும், தானாக ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம ஊற்றணும். இப்போ இதை நம்ம ஓரங்களில் கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம், எண்ணெய் சேர்க்காம கூட செய்யலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் நம்ம சுட்டி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு நல்லா வெந்து வரும், அதே சமயத்தில் கரிஞ்சும் போகாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே சுட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக வேக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது இப்போ அங்கங்கே ஓட்ட வருது ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஓட்ட ஓட்டையாக வரும்போது தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாதி அளவுக்கு தான் வெந்திருக்குது. நம்ம மறுபடியும் மூடி போட்டுட்டு வேக விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி போட்டெல்லாம் சுடணும்னு அவசியம் இல்லை. ஒரு சைடு சுட்டோம்னாலே போதும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், தோசையோட நல்லா அருமையாக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரவா ஸ்பாஞ்சி தோசை அது கூடவே அதுக்கு பொருத்தமான காரச்சட்டி இது ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே நல்லா பொருத்தமாக இருக்கும். நம்ம இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் நம்ம ஒரு 10-15 நிமிஷத்தில் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே இந்த தோசை பண்ணிடலாம். ரவை இருந்துச்சுன்னா போதும், உடனேவே பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.